மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டுக்கான புத்தகம், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள், சரிங்களா, சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற புத்தகம். ஏற்கனவே இந்த ஆங்கில பதிப்பு வந்திருந்தது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் ஏற்கனவே வந்திருந்தது. இப்போ புதியதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் தமிழ் மீடியம் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தோட விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த இரண்டு புத்தகங்களுக்கான சாம்பிள் பேஜஸை நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம கேட்டலாகில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து சாம்பிள் பேஜஸோட லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த சாம்பிள் பேஜஸை பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பதிவை முழுமையாக நீங்கள் ஒரு முறை பார்க்கணும், என்ன விவரங்கள் இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முழுமையாக பார்த்த பிறகு அதுக்கப்புறம் சாம்பிள் பேஜஸ் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு முறை பார்த்துருங்க. இது ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம கீழே போயிட்டு இருக்கக்கூடிய கடையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி, நான் முடிஞ்ச ஆத்தர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணி, இல்லாட்டி இந்த ஸ்க்ரீன்ஷாட், ஏதோ ஒரு வகை இந்த புத்தகம் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாங்கிறதுலேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், பேமெண்ட் ப்ரொசீஜர் என்ன, டெலிவரி ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம். எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கன்னா போதும், நம்ம அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜருங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம், சரிங்களா. ஸோ இதுதான், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபோன் கால், வாட்ஸ்அப் கார்டில் டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி நீங்கள் விவரங்களை கேட்டுக்கலாம். பேக்கிங் டீமில் இல்லாட்டி டெலிவரி டீமில் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க, பேக்கிங் டீம், இந்த செக்கிங் டீம், வெரிஃபிகேஷன் டீமில் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, பேமெண்ட் டீட்டெயில்ஸு, டெலிவரி டீட்டெயில்ஸ்லாம், சரிங்களா. வேறு எதாவது மேற்கொண்டு தகவல் வேணும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுக்கலாம். வாய்ஸில் கால்ஸ், வாட்ஸ்அப்பில் கால்ஸ் நீங்கள் வரவே கூடாது. ஒரு சின்னதாக நம்ம ரெக்வஸ்ட், ரெகுலராக வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டு, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால், வீடியோ கால், மிஸ்டு கால் கூட நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு நம்ம தயவு செஞ்சு கேட்டிருக்கோம். ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் பண்ணுறோம், அந்த ரெக்வஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து உங்களுக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கிற வேலையில் ஈடுபட்டுருக்கோம். எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் பண்ண சொல்லிட்டுருக்கோம், நீங்கள் அதில் வாட்ஸ்அப் காலில் வரும்பொழுது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சரிங்களா. அதை தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மட்டும் கால் வராதிங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், சாம்பிள் பேஜஸ் பாருங்கள், நம்ம அனுப்பக்கூடிய விவரங்கள், பேமெண்ட்டு டீட்டெயில்ஸ், டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் தான் நீங்கள் டேரெக்டாக ஃபோன் கால் பண்ணிக்கலாம், சரிங்களா. வாட்ஸ்அப்பில் கால் வர வேண்டாம். இப்போ வாங்க இந்த புத்தகத்துக்குள்ளே போவோம். ஏற்கனவே இந்த புத்தகத்தை விவரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், அந்த வீடியோ லிங்க்கும் கீழே கொடுக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜில் எப்படி இருக்குது, என்ன இருங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க. இந்த புத்தகத்தின் விலை வந்து 550, இது வந்து 495, சரிங்களா. ஸோ ரெண்டுக்குமே கொரியர் சார்ஜ் வந்து 60 தான். ஒரு புக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட்டை பொறுத்து சின்னதாக மாறும், இங்கிலீஷ் புக் கொஞ்சம் கூட வெயிட் மாதிரி தெரியுது, பார்க்கலாம் வாங்க. எஸ் பாருங்கள், இது எடிஷன் ஒரு சிலர் விரும்புவீங்க, எப்போ வந்தது அப்படின்ட்டு, ஆகஸ்ட் 2022, இப்போ தான் புது புக்கு, சரிங்களா. எஸ் பாருங்கள், கண்டென்ட் பேஜ் நான் உங்களுக்காக பார்வைக்கு வைக்கிறேன். ஸோ என்னென்ன கண்டென்ட், என்ன தலைப்புகளில் புத்தகத்தில் வந்து பேசியிருக்காங்க, எத்தனை பக்கங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் மக்கள் தொகை மற்றும் மக்கள் தொகை வெடிப்பு அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 22 பக்கங்கள் இருக்குது, சரிங்களா. புக்கோட டோட்டல் பேஜஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், ஒரு 365-370 பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு தலைப்பு வேலையின்மையாக 23 ஆரம்பிச்சு 33, அப்போ கிட்டத்தட்ட 9-10 பக்கங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. அது அப்படி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிட்டோவாக இருக்க தான் வாய்ப்பு உண்டு, சரிங்களா. 17 டாபிக, ஸோ பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எஸ் பாருங்கள், இது இங்கிலீஷ் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், தமிழில் வந்து ஒரே இதில் முடிச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி 17 இது தான் இருக்குது, சரிங்களா. எஸ் இப்போ நான் ஒரு சில பக்கங்களை உங்களுக்கு காமிக்கிறேன், இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த புத்தகம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழில் இந்த பாடத்துக்கு வேறு எந்த புத்தகம் இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எந்த நேரம் வேணாலும் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வரலாம். ஸோ அதனால் இந்த புத்தகத்தை உடனே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுடைய வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்கும், சரிங்களா. பக்கங்களுக்கு திருப்பறை உங்களுக்காக ஒரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ மூலமே ஒரு முறை பார்த்ததுக்கப்புறமா, சாம்பிள் பேஜஸ் பார்த்ததுக்கப்புறமா, வாட்ஸ்அப்பில் இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நமக்கு சொன்னீங்கன்னா போதும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், புக்கோட டாப்பிக்கு, கம்பெனி நேமு, ஆத்தர் நேம், இவ்வளோ விவரங்கள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விவரங்களை கொடுத்து இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா போதும், சிம்பிள். ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பினா கூட போதும். இதில் ரெண்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டோ இல்லை ஹைலைட் பண்ணியோ கூட நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அனுப்பணும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து புத்தகம் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க, என்ன புத்தகம் கேட்டால் சோசியல் இஷ்யூஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாட்டு ஒவ்வொரு ஒரு புத்தகம்
இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இந்த புத்தகத்தை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாலஞ்சு வாட்டி நம்ம கேள்விகள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உடனுக்குடன் நீங்களும் அங்கே இருக்க மாட்டீங்க, ஆன்லைனில் நாங்களும் இருக்க மாட்டோம். ஸோ ஆஃப்லைன் போயிட்டு ஒவ்வொரு முறையும் பதில் சொல்கிறதுக்கும் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஆகிடுது, சரிங்களா? ஸோ அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா விவரங்களும் அனுப்பிச்சிருவோம். ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இந்த புக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த ரேட் தெரியும். கொரியர் சார்ஜோட சேர்த்து நம்ம எல்லா ப்ரொசீஜரும் அனுப்பிச்சி வச்சிருவோம். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டக் அவ்வளோதான், அடுத்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு சிலர் வந்து ஹாயிலிருந்தையுமே இன்னும் ஆரம்பிக்கிறீங்க, ஹலோ சார், ஹாய் சார், புக் வேணும்ட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிவிடுங்க, நம்ம டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு உடனே அனுப்பிச்சிருவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.